அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்திலே எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஆயுளை தீர்மானிப்பது எட்டாம் இடம், எட்டாம் இடத்து கிரகம் என்று சொல்லப்படுகிறது. எட்டாம் இடத்தை அஷ்டம ஸ்தானம் என்றும், எட்டாம் இடத்து கிரகத்தை அஷ்டமாதிபதி என்றும் சொல்வார்கள். எட்டாம் இடத்திலே அசுப கிரகங்கள் இருந்தால் செல்வத்தை அழிப்பார்கள் என்றும், சுபகிரகங்கள் இருந்தால் செல்வத்தை வளர்ப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எட்டாம் இடத்திற்கு ஆயுள் மட்டுமல்ல, சில நல்ல பலன்களும் சொல்லப்படுகிறது. அனாமத்து, அதாவது உழைக்காமல் கிடைக்கக்கூடிய வருமானம், பிறருக்கு அறியாத வகையிலே வருமானம், சிலருக்கு உயில் மூலம் வருமானம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எட்டாம் இடத்திலே ஒரு சுபகிரகம் இருந்தால் அது நேரடியாக இரண்டாம் இடத்தை பார்க்கும். இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம், பணம் தரும் இடம். அந்த இடத்தில் இருந்து ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்து எட்டாம் இடம் மன உளைச்சலை ஜாதகருக்கு தரும். உடலிலே ஒரு சோர்வு இருந்து கொண்டே இருக்கும். உடல் அங்கங்களிலே இடது பக்கத்து தாடை, வயிற்றின் இடது பக்கம், இடது காலின் கணுக்கால் பகுதியும், பாதத்தின் அடியிலே இருக்கக்கூடிய அந்த கணுக்கால் பகுதி இவற்றை குறிப்பிடுகிறது. எட்டாம் இடம் மூல நோய்க்கு காரணமாக அமையும். பிறப்பு உறுப்பு நோய் தரும் என்றும் சொல்லப்படுகிறது. ராகு கேது எட்டில் இருந்தால் உடலிலே புண் ஏற்படும், தோல்வியாதி ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி ஆயுள் காரக கிரகம். அவர் எட்டிலே இருந்தால் இளம் வயது வரையிலும் அந்த ஜாதகர் கஷ்ட சூழ்நிலையை தான் அனுபவித்து பின்னால் நடுவயதற்கு பின்னாலே ஓரளவு செல்வம் பெறுவார் என்றும், அந்த செல்வமுமே ஒரு ஏற்ற இறக்கமாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆயுள் பரிபூர்ணமாக தீர்க்கமான ஆயுளாக அமைய வேண்டும் என்றால் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வரும் மூன்றாம் இடத்து கிரகமும், எட்டாம் இடத்து கிரகமும் லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருக்க வேண்டும். சுபகிரகங்கள் குரு எட்டிலே இருந்தால் தீர்த்த யாத்திரை, புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தரும் என்று சொல்லப்படுகிறது. சுக்கிரன் எட்டிலே இருந்தால் அரசாங்க வேலையை பெற்று தருவார் என்றும், செல்வத்தை பெருக்கி தருவார் என்றும் சொல்லப்படுகிறது. புதன் அதேபோல் எட்டில் இருந்தால் ஆயுள் விருத்தி, தொழில் விருத்தி, செல்வ விருத்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சந்திரனை பொறுத்தவரையில் வளர்புரை சந்திரனாக இருந்தால் மட்டுமே அவருக்கு எட்டாம் இடத்தில் இருந்தால் நல்ல பலன்களை தர தகுதி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தேய்வரை சந்திரன் எட்டில் இருந்தால் அது அவ்வளவு சிலாக்கியமாக சொல்லப்படவில்லை. எனவே எட்டாம் இடம் வலுப்பட வேண்டும் என்றால் சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். அசுப கிரகங்கள் எட்டில் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து எட்டாம் இடம் அஷ்டமா ஸ்தானம் ஆகையால் அந்த ஸ்தானத்தின் மூலம் ஜாதகருக்கு தோல் நோய், புண் போன்ற அடிக்கடி
தொந்தரவுகளை தரும், நோய்கள் வந்த வண்ணம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல ராகு பணத்தை சம்பாதித்து தருவார், ஆனால் மதிப்பு இருக்காது, அந்த பணமும் கடைசியில் காலியாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அசுபகிரகங்கள் எட்டில் இருந்தால் ஆயுள் கம்மி, ஆயுள் குறைவு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தீர்க்க ஆயுள், நல்ல செல்வம், சுகமான வாழ்க்கை பெற எட்டாம் இடம் ஒத்துழைக்க வேண்டுமானால் எட்டாம் இடத்திலே சுபகிரகங்கள் இருக்க வேண்டும். இரண்டாம் இடத்திலே ஒரு சுபகிரகம் இருந்து ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்த்தால் அந்த ஜாதகர் அதிகமான செல்வத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே அஷ்டமா ஸ்தானம் என்றால் லக்னாதிபதிக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை. எட்டாம் இடத்திலே எந்த கிரகம் ஜாதகத்தின் அஷ்ட லக்னாதிபதியாக வருகிறாரோ அவர் எட்டாம் இடத்தில் இருந்தால் தோஷம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதே போல சூரிய சந்திரர்களுக்கும் அவ்வாறான நிலை, கடகம் சிம்மம் எட்டாம் இடமாகி சூரிய இருந்தால் சூரிய சந்திரர்களுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எட்டாம் இடத்திலே எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டால் மனநோயாளியாகவே ஜாதகர் இருப்பார், ஒரு அமைதி இருக்காது அவரிடம், திருடர்கள் பயம் இருக்கும், விரோதிகளை பார்த்து பயப்படுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எட்டாம் இடம் பலப்பட வேண்டுமானால் எட்டாம் இடத்து கிரகம், எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமான மூன்றாம் வீட்டு கிரகம், லக்னாதிபதி, இந்த மூன்று கிரகங்களும், அடுத்து ஆயுள் ஸ்தான காரக கிரகம் சனி, எனவே இந்த நாலு கிரகங்களும் நன்னிலையை பெற்றிருந்தால் எட்டாம் இடம் விருத்தியடையும், எட்டாம் இடம் ஜாதகருக்கு நீடித்த ஆயுளை கொடுக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஜோதிட வீடியோக்கள் கிட்டத்தட்ட 65 யூடியூப்பில் ஓடுகிறது. அனைத்தும் ஜோதிட கருத்துக்களை, அதிகால சுவடிகளின் கருத்தை எளிமைப்படுத்தி நீங்கள் புரியும் வகையிலே பேசியிருப்பேன். அவைகளையும் பார்த்து நீங்கள் அடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று வாழ்த்தி வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.